सौम्यजामात्रयोगीन्द्र चरणाम्बुजषट्पदं देवराजगुरुं वन्दे दिव्यज्ञानप्रदं शुभम्। विगततमोग्रहम् अचलम् वृद्धिक्षयरहितम् अनुदयास्तमयम् विलसितमानसकमलम् वीक्षे घटिकाद्रिविधुम् अहो विमलम् ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவர முனையே நமஹ. சுவாமி எறும்பியப்பா திருவாய் மலர்ந்தருளி உள்ள அமிர்த பலாவளி சதகத்தில் 40வது ஸ்லோகம் தற்பொழுது நாம் அனுபவிக்க இருக்கிறோம். கீழே 38-39 இந்த ரெண்டு ஸ்லோகங்களாக கடிகாத்ரி எம்பெருமான சுமேரு பர்வதமாகவும் திருப்பார்கடலாகவும் வர்ணித்த சுவாமி எறும்பியப்பா இந்த 40வது ஸ்லோகத்தில் எம்பெருமானையும் சந்திரனையும் ஒப்பிட்டு சந்திரனை விட எப்படி எம்பெருமான் மிகவும் உயர்த்தியானவர் அப்படிங்கிறத தெரிவிக்கிறார். சந்திரனை விட உயர்த்தியா அப்படின்னாக்கா முதல்ல சந்திரனுக்கு என்னென்னலாம் களங்கங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சந்திரனை ராகுகேத்து வந்து பிடிச்சிக்கலாம், அதுக்கு வளர்ப்பெற தேய்ப்பிறன்னு அது பாட்டுக்கு வளரும் திடீர்னு தேயும், இல்லை அம்மாவாசைனா காணாமலே போயிடும், பௌர்ணமினா முழுசாக வந்து நிற்கும், இல்லை சந்திரன் வருது அப்படின்னாக்கா தாமரையானது கூம்பி போயிடும், கதிரவனுடைய கிரணங்கள் வந்து பட்டால்தான் தாமரை புஷ்பிக்கும், இதே சந்திரன் வந்தாச்சு அப்படின்னாக்கா தாமரை கூம்பின்றோம். இப்பேற்பட்ட களங்கங்களையெல்லாம் உடையது சந்திரன். ஆனால் இவை எதுவும் இல்லாதைக்கு சுப்பிரசன்னமாக எழுந்துருளியிருக்கார் கட்டிகாத்ரி மலையில் எம்பெருமானாகிற நரசிம்ம சந்திரன். எத்தனை நாளைக்கு தான் ராமனையா சந்திரன் சந்திரன்னு சொல்கிறது, எங்கள் நரசிம்மனும் சந்திரன் தான் அப்படின்னு சுவாமி எறும்பியப்பா இந்த ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். ராமன் சந்திரன் தான், எறும்பியப்பாவுக்கே திருவாராதனமூர்த்தி ராமர் தான், ஆனால் அக்காரக்கனின் நரசிம்மன் எம்பெருமான் சந்திரனை காட்டிலும் உயர்ந்தவர் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் அழகாக சொல்றார் சுவாமி எறும்பியப்பா. விகத தமோகிரகம், விகத தமோகிரகம், தமோகுணம் அப்படிங்கிறது வந்து பிடிச்சிக்கவே பிடிச்சிக்காது யாரை எம்பெருமான, என்ன அவன் பரமபுருஷன், அவங்கிட்ட நீச்ச குணங்கள்லாம் இருக்குமா என்ன, சம்சாரிகள்கிட்ட தான் நீச்ச குணங்கள்லாம் இருக்கும். அப்போ விகத இந்த மாதிரி தமோ குணங்கள் ரஜோ குணங்களாலையெல்லாம் பிடிக்கப்படவே முடியாதவன். அச்சலம், அச்சலம் அப்படின்னா அந்த எம்பெருமான் அசைவே இல்லாமல், ஏற்கனவே 18வது ஸ்லோகத்தில் கடிகாஸ்தாவர அப்படின்னு சொன்னார், தாவரம் போல அசைவற்று இருக்கான் எம்பெருமான். அர்ச்சா திருமேனின்னு அப்படிதானே, அச்சலம் அப்படிங்கிறதன் மூலமாக அதைத்தான் வெளிப்படுத்துகிறார் சுவாமி எறும்பியப்பா. எந்த ஒரு அழிவும் இல்லாதவர், அசைவும் இல்லாதவர், ஆனால் சந்திரனுக்கு இதெல்லாம் உண்டு. விருத்திக்ஷயரஹிதம் அனுதயாஸ்தமயம், விருத்தி க்ஷய ரஹிதம், விருத்தி அப்படின்னா வளருதல், க்ஷயம்னா தேய்தல், ரஹிதம் இதெல்லாம் இல்லாதவர், வளர்வும் தேய்வும் இல்லாதவர், அனுதயாஸ்தமயம் அப்படிங்கிறார், பிறப்பிறப்பு கூட இல்லாதவர். சந்திரனுக்கு அது உண்டே, அமாவாசைக்கு மொத்தமாக போயிடுறது, பௌர்ணமிக்கு முழுசாக வந்துடுறது, அதெல்லாம் எதுவும் இல்லாதவர். விலசித மானச கமலம் வீக்ஷே, மானச கமலம், மனசில் ஒரு தாமரை எல்லாருக்குமே இருக்கு, அதை சம்சாரிகள் உணர்றதே இல்லை. அப்போ அதை யார் தான் உணர்றார்கள் அப்படின்னாக்கா யோகிகள், ஞானிகள், ஆழ்வாராதிகள்லாம் உணர்றார்கள். அப்பேற்பட்டவர்களுடைய மானச கமலம் விலசித்த, அவர்களுடைய ஹிருதய கமலத்தை எல்லாம் புஷ்பிக்க செய்கிறான் எம்பெருமான். ஆனால் இந்த சந்திரன் என்ன பண்ணுறது, கமலத்தை கூம்ப செய்கிறது, அது வந்ததும் இல்லையா. கடிகாத்ரி விதும்
அஹோ விமலம் கட்டிகாத்ரி விதும். விது அப்படின்னாக்கா எம்பெருமான்னு ஒரு அர்த்தம் உண்டு, சந்திரன்னு ஒரு அர்த்தம் உண்டு. அப்ப இந்த களங்கங்கள்லாம், சாதாரண சந்திரனுக்கு இருக்கக்கூடிய இந்த களங்கங்கள்லாம் இல்லாத இந்த நரசிம்ம சந்திரனை வீக்ஷே சேவிக்கிறேன் அப்படிங்கிறார். இங்க அஹோ அப்படின்னு வேற சொல்றாரு. ஆஹா, என்ன ஆச்சரியம் அப்படிங்கிறார். ஏன் அப்படி சொல்லுவானேன் அப்படின்னாக்க, சந்திரன்னாக்கா இந்த களங்கங்கள்லாம் இருக்கிறது தான் சந்திரன், அதெல்லாம் இல்லாம இங்க வேற ஒரு சந்திரன் இருக்கே, திடீர்னு இன்னொரு ஒரு சந்திரனை நான் பார்க்கிறேனே, ஆஹா அப்படின்னு ஆச்சரியப்படுறார். இதுதான் இந்த 40வது ஸ்லோகம். மேற்கொண்டு 41வது ஸ்லோகம் நாளைய தினம் அனுபவிப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியத் திருவடிகளே சரணம், எறும்பியப்பா திருவடிகளே சரணம்.